Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. அமலாக்கத்துறைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது மனித உரிமை மீறப்பட்டதாக மனைவி மேகலா புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறையின் இணை இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த புகாரில் என்னென்ன விவரங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது? தற்போது நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது இது தொடர்பாக? செந்தில் பாலாஜி கைதின் போது மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் கைது செய்திருக்கிறார்கள். அவரது குடும்பத்தினருக்கு செந்தில் பாலாஜி குடும்பத்தினருக்கோ இல்லது வந்து உறவினர்களுக்கோ தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுடன் வந்து செந்தில் பாலாஜியின் மனைவி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான புகாரை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் 6 வார காலத்திற்குள் அமலாக்கத்துறையின் இணை ஆணையர் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருவர் வந்து 6 வாரத்தில் உரிய விளக்கம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். முன்னதாக அந்த புகாரில் என்னென்ன விவரங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தன? மேகலா தரப்பிலிருந்து மாநில மனித உரிமைகள் ஆணையத்திடம் இது முறையிடப்பட்டிருந்தது இல்லையா? என்னென்ன விவரங்களை அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார்? மேகலா தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் விவரங்கள் வந்து மாநில மனித உரிமை ஆணையம் வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயம் வந்து அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்கள் மீது என்னென்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்தது, அதில் என்ன மாதிரியான விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள், சம்மன் அனுப்பப்பட்டது போன்ற விவரங்களையும், அதை நீதிமன்றத்தை நாடி இடைக்கால உத்தரவுகள் பெறப்பட்ட விவரங்களையும் கூறப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் திடீரென கடந்த 13ஆம் தேதி வீட்டிற்கு வந்த அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரித்ததாகவும், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுதே வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பது தொடர்பான விவரங்களை புகாரில் தெரிவித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த கைதுக்கு முன்பான விசாரணையில் முறையாக ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் வந்து மனித உரிமை மீறலை மீறும் வகையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், ஒரு கைதின் பொழுது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல்களை தெரிவிக்காமல் கைது செய்யப்பட்டிருப்பதால் மனித உரிமை ஆணையங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி. முகேஷ், ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.